हाय फ्रेंड्स, वेलकम बैक टू कीर्ति सीको विला। इनकी नम्बर वीटल नम्बर यूस पड़ी मेटीरियल पता नम पाको लास्ट वीडियो नया कटी सो दट को क्लियर एक्सप्लेन पड़ा एल्में यूस्फुलाकोटे वीडियो एपीन नम्बर वीटल फुल अंड फ नम्बर वीटल हालो क्ले ब्लॉक्स यूस पड़ी नम्बर कंस्ट्रक्ट पड़ो ना एक्सप्लेन पड़े अब तनिया का अभी वेटा अब केकें इं इत ना तूक रोम कष्ट आूक मुझे सईज पाती 18x6 वह पाती इंपें 9 होल्स इत 9 होल्स इतना नमक वो हेर वो वरण सो दट वो हीट ट्रांसफर स्लोव अद्क रीसन इत होलता सो दट नम्बर वीटको सीकर हीटो इले वोल क्लेमेट कूलिंगो सीकर वर मुड़ा सो टेम्परेचर इत करेक्टा मेंटेन पन्नो इंद साइड इंद हॉरिजॉन्टल साइड दा नम्बर वीटले वंदु एल्ला पोजीशनलियुम वरुम इंद हॉरिजॉन्टल साइड दा इदु वंदु रोम्बा शाइनिंगा इरुक्किरदुनाल नम्ब इदु अप्पडियेवुम यूस पण्णिक्कलाम विरुप्पप्पट्टु एनक्कु इन्नुम नल्ल कलरिंग वेणुम अप्पडिनु निनैक्किरवंग इदुक्कु मेल पेंटिंग्सुम कोडुत्तुक्कलाम बट ट्रेडिशनला नार्मला इरुक्कटुम निनैक्किरवंग अप्पडिये विट्टुरलाम இது நம்ம வீட்ல நம்ம வால் எல்லா இடத்துக்குமே இந்த பிளாக்ஸ் வந்து ஹாரிசான்டலா தான் யூஸ் பண்ணிருப்போம் சில இடத்துல நிறைய இடத்துல இத நம்ம வெர்டிகலாவோ இந்த மாதிரி வெர்டிகலாவோ வச்சு யூஸ் பண்ணிருப்போம் இந்த வெர்டிகலா வச்சு யூஸ் பண்ணும்போது அது ஒரு மெட்டீரியல் நமக்கு வந்து குறைக்குது இந்த மாதிரி வெர்டிகலா வச்சு யூஸ் பண்ண இடம்லாம் நான் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஹோம் டூர்ல காட்டுறேன் இதையே டில்ட் பண்ணி தான் நம்ம வந்து பாரபட் வால்ல எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் இது ஃபுல்லா வந்து களிமண்ல செய்யறதாங்க இது மோஸ்டா வந்து बैंगलूर केरला अंदमि इटे नरियामारी वी कटा बैंगलूर नाम ट्रांसपोर्ट पड़ी एट मोस्टा इं नम तमिलनाटे नरियामारी बिल्डिंग कंस्ट्रक्ट पड़ आरमचा नमुक इं कस्ट पाती पुरुडी ब्लॉक नम्बर वीटल वो वो नम्बर सनशेड यूस पड़ो ना कामचर इतना पाती होल्स इतना क्लेल से இந்த மூணு ஹோல்ஸ்மே அதே மாதிரி நார்மல் அதே ப்ரோசிஜர் தாங்க டெம்பரேச்சர் வந்து மெதுவா ஸ்லோவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் சோ நமக்கு ஹீட் கம்மியா இருக்கும் இத நம்ம சன்ஷீட்ல எப்படி யூஸ் பண்ணிப்போம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம கிரில் கேட் எல்லாம் செய்யற அந்த அயன் ராட்ல வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் நம்ம ரெடி பண்ணிடுவோம் அது மேலே வந்து இந்த உருடி பிளாக்ஸ் வந்து பிளேஸ் பண்ணி இத ஒரு சிமெண்ட் பேஸ்ட் பேஸ்டை வச்சு பாண்ட் பண்ணிட்டுறாங்க அவ்வளவு தாங்க இதுக்கு வேற எந்த ஒர்க்கும் கிடையாது நமக்கு வந்து சென்டரிங் பண்ற வர்க்கெல்லாம் இதனால ரொம்ப சேவ் ஆகுது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ரூஃப்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அயன் ராட்ல சர்ஃபேஸ் ரெடி பண்ணிட்டு அது மேல இது பிளேஸ் பண்ணிக்கலாம் ஈவன் நம்ம இப்ப சிமெண்ட் ஷீட் எல்லாம் போட்டீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹீட் வந்து தெரியும் பட் அது இடத்துல இது யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கூலிங்கா இருக்கும் நம்ம நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் காலத்துல எல்லாம் மண்பானையில தண்ணி வச்சு குடிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி கான்செப்ட் தாங்க இது இது எல்லாமே சில்னஸ் கொடுக்கும் களிமண்ணாவே நமக்கு நார்மலா சில்னஸ் கொடுக்கிறது தான் பொதுவான கான்செப்ட் இதோட லெந்த் வந்து பாத்தீங்கன்னா 18 இன்சஸ்ங்க இதோட விட்த் பாத்தீங்கன்னா 9 இன்சஸ் ஹைட் பாத்தீங்கன்னா 3 இன்சஸ் வருதுங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதாங்க ஃபில்லர் ரூஃப் டைல் ஃபில்லர் ரூஃப் டைல் பாத்தீங்கன்னா நம்ம ரூஃப்க்கு எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம் சொல்லிருக்கேன் நம்ம ரூஃப் வந்து நம்ம வீட்டை கூலிங்கா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ரூஃப்ல இது இருக்குறதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹாலோ க்ளே பிளாக்ஸ் மாதிரி ரெண்டு ஹோல்ஸ் இருக்கு இதுவும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரும் மெதுவா நமக்கு ஸ்லோவா பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் ஸ்பேஸ் இதுதாங்க நம்ம வீட் ரூஃப்ல நம்ம வீட்ல இருந்து பாக்கும்போது நமக்கு தெரியுது ஷீட் மேலே வச்சிட்டு அது மேலே இந்த கல்லை இப்படி வச்சிட்டு இது மேலே தாங்க கம்பி கட்டி ஃபுல்லா சிமெண்ட் ஜல்லி எல்லாமே போடுவாங்க சோ தட் நமக்கு அந்த ஷீட் எடுக்கும்போது இந்த இந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு கீழ இருந்து தெரியும் இது நல்ல ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ண மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதால வந்து பிளாஸ்டர் பண்ற வர்க் எல்லாம் தேவை கிடையாது நமக்கு ரொம்ப மெட்டீரியல் சேவ் ஆகும் இந்த இடத்துல நெக்ஸ்ட் இதாங்க ஆத்தங்குடி டைல்ஸ் இதுல வந்து நிறைய கலர் வெரைட்டிஸ் கிடைக்குது இந்த ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி manufactured பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு இது வச்சிருவாங்க அதுக்கு அப்புறம் நம்ம என்ன டிசைன் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோமோ அந்த டிசைனுக்கான மோல்ட் வச்சிருவாங்க அந்த மோல்டல வந்து அந்த கலர் காம்பினேஷன் அங்கங்க அவங்களே கையிலே எடுத்து கலர் காம்பினேஷன் பண்ணிட்டு அது மேலே மணல் வந்து ஃபைனா வந்து ஜலிச்சு விட்டுட்டு அது மேலே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிமெண்ட் பேஸ் போட்டு நல்லா ஃபில் பண்ணிடுவாங்க அது தண்ணிலே வச்சு ஒரு 10 டேஸ் பக்கம் அது மாதிரி தண்ணிலே வச்சு இது பண்றாங்க
அதுக்கப்புறம் அதை எடுக்கும்போது அழகாக நமக்கு நல்ல ஷைனிங்காக கிடைக்குதுங்க. இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்கெல்லாம் இருக்காது. இது வந்து ரொம்ப நாள் பழசாயிடுச்சு, வெளியவே போட்டு வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க நடக்க தான் ஷைனிங் ஆகும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டுட்டு அதில் வந்து தவிடு அதெல்லாம் குட்டியே வச்சுருந்தாங்க, வைக்கோல் அதெல்லாம், அதில் நடக்க நடக்க அது ஷைனிங் ஆகுது. வேறு எந்த பாலிஷிங்கும் இதுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிமெண்ட்டு தான் தெரியுது பாருங்கள். இந்த கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மணல் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் சிமெண்ட் பேஸ் போட்டுடுறாங்க. இதில் இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் எதுவுமே கிடையாதுங்க, ஃபுல்லாகவே கையில் தான் செய்கிறாங்க. இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கும் நல்லது, அவங்களுக்குமே அந்த மாதிரி செய்கிறவங்களுக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியெல்லாம் இது இடையில் நிறைய யூஸ் பண்ணுறதை விட்டுட்டாங்க, இப்போ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப யூஸ் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டிசைன்ஸ் இருக்குதுங்க, நிறைய கலர்ஸ் இருக்குது. நீங்கள் நெட்லேயே கூட பார்க்கலாம், போய் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து க்ளே டைலுங்க. க்ளே டைல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளேயில் தாங்க செய்கிறாங்க. இது பெங்களூரில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா திக்னஸ் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்கும் பின்னாடி, ஆனால் வந்து ரஃப்பாக இருக்குதுங்க. இந்த டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு காலுக்கு கிரிப்பாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதில் நடந்த பிபி சுகர் கூட கண்டிப்பாக குறையலாம் அப்படி தான் சொல்கிறாங்க. நமக்கு இந்த கல் பார்க்கும்போது அது ஃபீல் ஆகுதுங்க, நல்லா இருக்குங்க. கலரும் வந்து நல்ல டார்க் கலராக இருக்குது, லைட் கலரும் கிடைக்குது. நம்ம வீட்டு மாடியிலே உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர் எல்லாம் நான் காட்டுறேன். இது ரொம்ப பழசாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ஆத்தங்குடி டைல்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x10, இது வந்து பார்த்திங்கன்னா 12x12. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சர்க்கிள் மட் பிளாக்கு. இதில் வந்து வெளியே ஒரு தூண் இருக்குதுன்னு நான் காமிச்சிருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம்மண்ணில் தான் செய்கிறாங்க. இது வந்து பேக் பண்ண வேண்டிய தேவை கூட கிடையாதுங்க. வெறுமனே வந்து இந்த மண்ணை கம்ப்ரெஸ் பண்ணி அதை வந்து 5 days வந்து வெயிலில் காய வைப்பாங்க, அவ்வளோதாங்க. பேக் பண்ணுறதுனால வர பொல்யூஷன் கூட இந்த மாதிரி கல்லுக்கு கிடையாது. இது இன்னுமே நல்ல எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க. இதை வந்து செங்கல் மாதிரியும் பண்ணுறாங்க, அதே மாதிரி இப்போ வந்து அட்வான்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க. நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும்போது ரெய்னி சீசன்றதுனால அந்த டைமில் இந்த பிரிக்ஸ் எங்களுக்கு கிடைக்கல, சொல்லிட்டு நாங்கள் க்ளே பிளாக்ஸுக்கு வந்து மூவ் ஆகிட்டோம். பட் இது வந்து அதை விட இன்னும் நல்ல ஈக்கோ ஃப்ரெண்ட்லின்னு தான் சொல்லுவேன். அந்த இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் எல்லாம் வந்து ஃப்யூச்சரில் கிடச்சதுன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது வந்து சர்க்கிள் டைப்பில் இருக்கும், நடுவில் ஹாலோவாக இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கம்பிக்கு நடுவில் விட்டு இந்த பில்லரை நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இதுவுமே செம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மட் பிளாக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈகோ ஃப்ரெண்ட்லியோட மெயின் கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்தும் மணல் மண் எதுவுமே க்ளே கூட எடுக்காமல் அவங்கவுங்க வீடு கட்டுற லேண்ட்லேருந்தே அந்த பேஸ்மெண்ட் போடுறதுக்காக பள்ளம் எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா, அதுலேருந்து வர மண்ணியை யூஸ் பண்ணி அதுலேயே வந்து இந்த மாதிரி கம்ப்ரெஸ் பண்ணி பிளாக்ஸ் வந்து உருவாக்கி அதையே வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணோங்க. வேறு எதுவும் அவுட்டர் சைட்லேருந்து எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது தான் இதோட கான்செப்டு. அது மாதிரி பண்ணுறது வந்து நம்ம லேண்டோட மண் டைப்பை பொறுத்தும் இருக்குங்க. அந்த குவாலிட்டி எப்படி இருக்கோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. மேபி அது கூட வேறு மண்ணை மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரியும் செய்வாங்க, இல்லை நல்ல மண் நல்ல குவாலிட்டின்னா அந்த மண்ணை மட்டுமே யூஸ் பண்ணியும் செய்வாங்க. அதையே கம்ப்ரெஸ் பண்ணி அதுலேயே பிரிக்ஸை ரெடி பண்ணி அதையே இன்னும் கட்டினாங்கன்னா அதை விட இக்கோ ஃப்ரெண்ட்லி வேறு எதுவுமே கிடையாதுங்க. இக்கோ ஃப்ரெண்ட்லியோட மெயின் கான்செப்டே அது தாங்க. நமக்கு வந்து அந்த டைப்பில் இதுக்கு அந்த டைமில் இது கிடைக்கலன்றதுனால நம்ம வந்து க்ளே பிளாக்ஸ் போயிட்டோம். பட் இது அதை விட பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன். நான் அது இதை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இதோட நம்மளை விட பெஸ்ட்டாலாம் கூட ஈக்கோ ஃப்ரெண்ட்லியில் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணலாங்க. நீங்கள் வந்து தேட தேட தான் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எதை தேடுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய டாபிக்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.